ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உஷாவின் உலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு முட்டை இல்லாத சைவ ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு கடலை மாவு, 2 டீஸ்பூன் மைதா மாவு, 1/2 வெங்காயம் பொடியை கட் பண்ணிக்கலாம், 1 சின்ன பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் உப்பு, 2 சிட்டிகை சோடா உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவை தவாவில் லைட்டாக எண்ணெய் இல்லை வெண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஆம்லெட் மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். அடுத்து நாம் மிளகு ஆம்லெட் ஊற்றலாம். அதே மாவில் பச்சை மிளகாய் போட வேண்டாம், மிளகு சேர்த்து ஊற்றிக்கலாம். நம்மளுடைய சுவையான சைவ ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.